வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டுப்பால் ரெசிபி. எப்படி பண்ணலான்றதை தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கான பாத்திரத்தில் பால் சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க. பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 பல் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டீ காஃபி குடிக்கிறவங்க தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பூண்டு பால் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு வாங்க. அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டீ காஃபி குடிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். பூண்டு பாலோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சளி இருக்குது, இல்லை காய்ச்சல் இருக்குது, ரொம்ப இடுப்பு வலிச்சிக்கிட்டே இருக்குது, மூட்டு வலி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பால் குடிச்சிட்டு வாங்க. மோஸ்ட்லி வந்து அப்போது ஏஜ் வந்து ஒரு 40 இல்லை ஒரு 42-30க்கு மேலே ஆனாலே வந்து கால் இடுப்பு எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வாய்ப்பு பிடிப்புனால கூட இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த பாலை வந்து நீங்கள் டெய்லியும் குடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது, வாய்வு தொல்லையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மார்னிங் ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாலை மார்னிங் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்லேயே வந்து வெயிட் குறையிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நான் வந்து இந்த நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா கற்கண்டு போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த மாதிரி வந்து எல்லாருமே இந்த பாலை குடிக்கலாம், குழந்தைங்க கூட குடிக்கலாம். இதோட பெனிஃபிட் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் அந்தளவுக்கு வந்து லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பூண்டு அதிகமாக சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைனா பாலில் கலந்து குடிங்க, அப்படி இல்லைனா எண்ணெயில் வறுத்து கூட சாப்பிடலாம். ரொம்பவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எந்த ஹெல்த்தில் வந்து ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.